ஒரு வயசான பெரியவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான். அவங்கிட்ட என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு அந்த பெரியவர். ஐயா, எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துங்களும் புராணங்களும் படிச்சிட்டேன், இனிமே நான் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிற எங்கிட்டயே அந்த கடவுள் இன்னும் தரிசனம் கிடைக்கலையே, ஏன் எனக்கு இன்னும் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னு கேட்டான். அவன் கண்களில் ஆணவம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் அந்த பெரியவர். எப்படியாவது இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். சரிப்பா, நீ படித்ததை எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில் பொறுமையாக உட்காந்து முழுசாக எழுதிட்டு வா, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அவன் போய் 2 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு தான் படித்த எல்லாத்தையும் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி அதை ஒரு பையில் போட்டு கட்டி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனான். அப்போ அவர் சொன்னார், இத்தனையும் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா, நீ ஒன்று பண்ண, இதோடைய சுருக்கத்தை எழுதிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். அவனும் போய் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்தான். ஐயா, இது இந்த ஓலைச்சுவடியோட சுருக்கத்தை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கண்பார்வம் மங்களாக இருக்குப்பா, அதனால் நீ படித்ததெல்லாம் ஒரே ஓலைச்சுவடியில் எழுதிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். அவன் கொஞ்சம் கூட சளைக்காமல் போயிட்டு ஒரே ஓலைச்சுவடியில் தான் படித்ததோடைய சுருக்கத்தை எழுதிட்டு வந்தான். இப்போ அவர் சொன்னார், இது என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலை, நீ ஒன்று பண்ண, நீ படித்ததை ஒரே வரியில் எழுதிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். இப்போ அவனால் ஒன்றும் முடியலை. யோசிச்சு யோசிச்சு பார்த்தான், இத்தனையும் எப்படி ஒரு வரியில் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு ஒரு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே முடியலை. அப்போது அவர்கிட்டயே திரும்ப வந்தான், ஒரே வரியில் நான் படித்த எல்லாத்தையுமே எழுத முடியலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வெற்று ஓலைச்சுவடியை மட்டும் கொண்டாந்தான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், இதே மாதிரி தான் உன் மனசில் இத்தனை ஆணவங்கள் இருக்கும்போது கடவுள் எப்படி தெரிவார், இந்த வெற்று ஓலைச்சுவடி மாதிரி உன்னுடைய மனசையும் புனிதமாக்கு, உன்னுடைய மனசையும் தூய்மையாக்கு, உன்னுடைய மனசையும் முழுவதுமாக அந்த இறைவன்கிட்ட கொடுத்துப்பார், கடவுள் நிச்சயமாக உனக்கு வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அது உண்மைங்க, நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம், நம்ம நிறையா எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோன்னு நினச்சா கடவுள் எப்படி நம்மகிட்ட தரிசனம் கொடுப்பார், வெற்று ஓலைச்சுவடி மாதிரி மனசை காலியாக்கி அந்த இடத்துல இறைவனை கூப்பிட்டான், அவன் வந்து நிச்சயமாக உட்காருவான், அழைத்த குரலுக்கு வாடி என்றால் இறைவன் வராமல் போய்விடுவானா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேவார பதிகமே இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும்.